ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே கால்சியம் பற்றி தான் இந்த டாபிக். ஸோ எக்ஸ்டர்னல் கால்சியம் கொடுக்கலாமா, லைக் வந்து மெடிசன் அந்த மாதிரி கொடுக்கலாமா, இல்லை நேச்சுரல் கால்சியம் கொடுக்கலாமாங்கிற அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர் அப்படிங்கிற சட்டை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண அப்டேட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நார்மலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, கால்சியம் எதுக்கு, ஸோ அந்த கால்சியமாக நம்ம எப்படிலாம் வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து காமனாக வந்து எல்லா பெட் பேர்ட்ஸுக்குமே தான், சின்ன பேர்ட்ஸ்லேருந்து பெரிய பேர்ட்ஸ் முடியும் எல்லா பெட் பேர்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும். ஃபஸ்ட்டு கால்சியம். ஸோ இந்த கால்சியம் வந்து எதுக்கு நம்ம பேர்ட்ஸுக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வாங்குறாங்கன்னா அந்த கடையில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பேர்ட்ஸை வந்து ஒரு கூண்டில் போட்டு கொடுத்துருவாங்க, ப்ளஸ் இந்தாப்பா இதுக்கான சாப்பாடு வந்து தினை இதை ஒரு பாக்கெட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அது ஒரு 25 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வெறும் அதுக்கு வந்து தினை மட்டுமே கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேர்ட்ஸோட ஹெல்த்துக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஒரு ப்ரீடிங், நார்மலாக யார் மீன் வாங்கினாலும் சரி இல்லை பேர்ட்ஸ் வாங்கினாலும் சரி, ஸோ அதை வந்து ஒரு குஞ்சு பொறிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த டயத்தில் தான் வந்து இந்த கால்சியம் வந்து பெரிய விளையாட்டை விளையாடும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க ரொம்ப குழம்பி போயிடுவாங்க, என்னடா நம்ம டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம் தண்ணி கொடுக்குறோம் ஆனால் கரெக்டாக முட்டை வைக்க மாட்டேங்குது, அப்படி முட்டை வச்சா காணாமல் போயிடுது, இந்த மாதிரி அதே மாதிரி முட்டை வச்சாலுமே அந்த இன்குபேஷன் பீரியட் முடிஞ்சாலுமே வந்து சிக்ஸ் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரிலேட்டபுளாக வர்றது வந்து முக்காவாசி வந்து கால்சியம் மட்டும்தான். அப்படி என்ன கால்சியமில் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோன்னா, கால்சியம் வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட பேர்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த கால்சியம் இருந்தால் மட்டும்தான் அந்த பேர்ட்ஸ்னால பேர்ட்ஸோட எலும்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதோட ப்ரீதிங் வந்து நல்லாயிருக்கும். லைக் வந்து ஒரு ஃபீமேல் மேலே ஒரு மேல் ஏறி உட்காரப்ப அது தாங்குற அளவுக்கு வந்து சக்தி இருக்கணும் ஃபீமேலுக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த சக்தி வந்து எங்கேருந்து வரும்னா கால்சியம். ஸோ அதோட போன்ஸில் வந்து கால்சியம் இருந்தால் மட்டும்தான் இதோட வெயிட்டை வந்து ஒரு ஃபீமேல் பேர்ட் வந்து ஒரு மேலோட வெயிட்டை வந்து தாங்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து கால்சியம் இல்லை, அந்த பேர்டில் வந்து கால்சியம் வீக்னஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேர்ட்னால இன்னொரு பேர்ட் மேலே உட்காந்து அந்த வெயிட்டை வந்து தாங்க முடியாது, அதனால் வந்து ப்ரீடிங் நடக்காது. ஸோ ப்ரீடிங் நடக்கிறதுனாலே எதுவுமே இல்லை. ஸோ எக்கு எதுவுமே சிக்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இது மட்டும் இல்லாமல் டேரக்டாக ப்ரீடிங் எஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பேர்ட்ஸோட ஹெல்த்தை வந்து வீக் பண்ணும். ஸோ அதோட போன்ஸ் வீக் ஆகும். ஸோ அந்த பேர்டு வந்து நார்மலாகவே சிக் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது மட்டும் இல்லாமல் அதோட ஆக்டிவ்னஸ் வந்து கம்மியாகும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காது. ஸோ அந்த ஆக்டிவ்னஸ் வந்து கம்மியாயிரும். ப்ளஸ் இந்த போன் ரிலேட்டடாக இந்த கால்சியம் ரிலேட்டடாக வந்து நிறையா பிரச்சனை வந்து வரும். முக்கியமாக அப்படியே உங்கள் பேர்ட்ஸ் வந்து எக்கு வைக்கும் கண்டிப்பாக, பட் அந்த எக்கை வந்து அதுவே சாப்பிட்ரும். ஸோ இந்த பிரச்சனை வந்து எப்போ வரும் அப்படிங்கிற பார்த்தோன்னா, அதோட உடம்புல வந்து கால்சியம் எப்போ கம்மியாகுதோ அது வந்து அதுக்கே தெரியும். ஸோ அதனால தான் அதோட எக்கை வந்து அதுவே சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பேர்ட்ஸ் அது எந்த பெட் பேர்டாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து கால்சியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேச்சுரல் சோர்ஸ் பார்ப்போம். ஸோ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் எதுலன்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சூரிய ஒளி தான். ஸோ அந்த அதிகாலை வர அந்த சன்ரைசஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து முக்கால்வாசி பேர் வந்து வெளியே கேஜ் வச்சுருப்பாங்க, லைக் அவுட்டோரில் வச்சுருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபேன்சி பேர்டு மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, ரூம்குள்ளே. ஈவன் நானே வந்து ரூம்குள்ளே தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பேக் யார்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யாருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பேர்ட்ஸை வந்து வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க இல்லைனா பால்கனியில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் வந்து பேர்ட்ஸில் கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து நான் கேஜ் உள்ளே வச்சுருக்கேன், நான் எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்கலாமான்னு. ஸோ அந்த மாதிரி வைக்கும் வந்து பேர்டு டிஸ்டர்ப் ஆகும். நார்மலாக வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காண்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடம் மாற்றி மாற்றி காலையில் கொண்டு போய் வெயில் வைக்கிறது, திரும்ப கொண்டு போய் உள்ளே வைக்கிறது, இந்த மாதிரி நடக்கப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக ஃபேன்சிக்கு வச்சுருக்கீங்க இல்லை டேம் பண்ண பேர்ட்னா அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சுட்டு கூட நீங்கள் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கலாம், இது ஓகே. இது நமக்கு வந்து முடியாது. ஸோ நம்ம ரூமில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மேக்ஸிமம் வந்து நிறைய ஃபுட்ஸ் இருக்குது நேச்சுரலாகவே கொடுத்து நீங்கள் உங்களோட பேர்ட்ஸோட இந்த கால்சியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக் ஃபுட்டு. ஸோ இந்த எக் ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதோட எக்ஷெல் இருக்கும். ஸோ நீங்கள் முட்டை ஃபுட் எக் ஃபுட்டு வைக்கிறனாலும் அந்த பாயில்டு எக்கோட ஷெல் இருக்கும். ஸோ அந்த எக்ஷெல்லை வந்து கொஞ்சம் கழுவி நீங்கள் வெயிலில் காய வச்சு நீங்கள் அதை உள்ள கேஜில் வச்சுட்டிங்கனாலே போதும், அதுக்கு எப்பப்போ கால்சியம் தேவையோ அப்பப்போ வந்து சாப்பிட்ரும்.
இது வந்து வீட்டிலேயே கிடைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெளியே வாங்குறது பார்த்தீங்கன்னா கனவாவோடு, அதாவது வந்து கட்டில் போன் அப்படிங்கிறது தெரியும். இது இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக கால்சியம் வந்து லோடாயிருக்கும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது, அப்படி கிடைக்கிறனாலுமே வந்து அமேசானில் கூட கிடைக்கிது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஒரு 100 கிராம் 50 ரூபா அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து எல்லா கால்சியமுமே வந்து இதில் இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும் போதும், உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ கால்சியம் பெனிஃபிட்ஸ் வரும், உங்களோட பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடும். ஸோ நீங்கள் ஒரு பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா தினை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டில் போடணும், உள்ளே போட்டு வச்சுருங்க இல்லைனா உள்ளே கட்டி வச்சுருங்க. அதுக்கு எப்பப்போலாம் தேவையோ அப்போ அதுவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் கட்டில் போனால். இது போக நீங்கள் வந்து டெய்லி கொத்தமல்லி கொடுக்கலாம், பாலக்கீரை கொடுக்கலாம், இதெல்லாமே வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். அது போக வந்து ஃப்ளாக் சீட்ஸ் கொடுக்கலாம், பம்ப்கின் சீட்ஸு, அப்புறம் சீசம் சீட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது, ப்ளஸ் கால்சியமும் இருக்குது, ப்ளஸ் பாதாமும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து சீட் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா ப்ரொப்போர்ஷன் வந்து அதிகமாச்சுன்னா அதுவே கொஞ்சம் பேர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதாக வீக் ஆகும். ஸோ அதனால் சீட்ஸ் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்குறது பெஸ்ட்டு. மற்றபடி நீங்கள் இந்த கொத்தமல்லியோ இல்லை கீரையோ இதெல்லாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம், கேரட் வந்து கொடுக்கலாம், கேரட்லாம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நேச்சுரல். பட் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் பேர்ட்ஸ் வந்து கீரை சாப்பிட மாட்டேங்குது, எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்கெல்லாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரலாக வந்து கொடுக்க முடியலை, சாப்பிட மாட்டேங்குது. ஈவன் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கட்டில் பண்ணு கூட சாப்பிட மாட்டேங்குது என் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அடம்பிடிக்கிற பேர்ட்ஸுக்கு என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, எப்படி மல்டிவிட்டமின் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டர்னலில் வந்து தான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நிறைய பிரான்ச்சில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ரோ கால்சியம்னு ஒன்று இருக்கும், ஸோ அது வந்து பவுடர் ஃபார்ம்லையும் இருக்கும் சிரப்லையும் இருக்கும். ஸோ அது வாங்கி நீங்கள் வந்து 1 லிட்டருக்கு 1 ml மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களோட பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இது வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் கொடுக்குறது, எதனாலனா நேச்சுரலாக உங்கள் பேர்ட்ஸ் சாப்பிட முடியும், அதனால் நீங்கள் கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரொட்டீனாக சாப்பிட்லாம்னு பரவாயில்ல, நீங்கள் நேச்சுரல் கால்சியம் கொடுக்க 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 அதுவாகவே என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேச்சுரல் கால்சியமில் வச்சு உங்கள் பேர்ட்ஸ் வந்து வளர்க்குறது பெஸ்ட்டு. இந்த தேவையில்லாமல் இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டுலாம் கொடுக்காம நேச்சுரலாக வாங்க பெட்டர் கட்டில் போன பெஸ்ட்டு தான். அது போக நீங்கள் இந்த எக்ஸ்டெல்னாலும் சரி, கொத்தமல்லி இந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக அது போடுற ஒவ்வொரு முட்டையுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து சிக்ஸுமே நல்லா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சிக்கு, நல்ல குவாலிட்டியான சிக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். எப்போயுமே ஒரு பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கிட்டேருந்து வர சிக்ஸுமே வந்து குவாலிட்டியை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் நம்ம கால்சியம் பற்றி ஓவரால் என்னென்ன ஃபுட்டுங்கிறத நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் வீட்டிலே கிடைக்கிற ஃபுட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து சோம்பேறித்தனம் படாமல் டெய்லி ஏதாவது ஒரு கால்சியம் ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட பேர்ட்ஸுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும், உங்களோட ப்ரீடிங்குமே வந்து சக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி தரேன், எனக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் வந்து வீடியோ மேக் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.